ரிச்சாக டேஸ்டியான டெசர்ட் நம்ம அக்கேஷ்னலாக நம்ம ஃபங்க்ஷனுக்கு நம்ம செஞ்சு நாமளே வீட்டில் அசத்திக்கலாம் இப்போது நம்ம தீபாவளிக்கு கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ப்ரெட்டை வச்சு எப்படி செமையான ரிச்சான டெசர்ட் செய்யலாம்னு பார்க்கலாமா அதுக்கு ப்ரெட் ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க ஒரு நாலு பேர் இருக்கீங்கன்னா ஒரு ஆறு ஸ்லைஸ் ப்ரெட் போதுமானது பேனில் நெய்யை வந்து போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ப்ரெட்டை அதை போட்டு வறுக்கணும் கோல்டன் ப்ரவுன் கலர் ஆனால் போதும் கறியை விட்டுற வேண்டாம் சிம்லையே வச்சு வறுத்து எடுத்துருக்கோங்க இதே மாதிரி எல்லா ப்ரெட் கிரம்ஸையும் அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க நாங்கள் நெய் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் நெய்யெல்லாம் வேஸ்ட் ஆகாது அப்படியே இருக்கும் இப்போ பால் எடுத்துக்கலாங்க பால் வந்து நல்லா காய வைக்க வச்சுக்கலாம் பொங்கி வரும்போது மேலாடையை மட்டும் தனியாக அப்படியே தள்ளி தள்ளி விட்டுருங்க இன்னொரு ஃப்ரையிங் பேனில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் பாதாமும் பிஸ்தாவை மட்டும்தான் எடுத்திருக்கேன் பாதாமை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் பிஸ்தாவை வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இதுக்கு வந்து கொஞ்சம் கண்டென்ஸ்ட் மில்க் தேவை கொஞ்சம் ஸ்வீட் இல்லாத பால்கோவா தேவை உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கலைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம இன்னொரு பேனில் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் அதில் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ண வச்சிடலாம் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வட விட்டுருங்க சைமன் நம்ம பாலும் நல்லா வந்து ஆயிருச்சு இதில் ப்ரெட் கிராம்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை பாகில் சர்க்கரை பாகு வந்து பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் மட்டும் போதுங்க பதமெல்லாம் தேவையில்லை எல்லா பக்கமும் நம்ம பிரெட்டை வந்து படுற மாதிரி போட்டுக்கலாம் பால் பால்கோவை ஆட் பண்ணியாச்சு கண்டென்ஸ் மில்கும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் பால் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எவ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கண்டன்ஸ் மில்க்லேயும் சர்க்கரை இருக்கும் அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ பால் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கம்மியான பால் அதாவது திக்கான அந்த கம்மியான பால் மட்டும் போதுன்னா ஓகே இல்லாட்டி அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு கால் லிட்டர் கூட அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம் அது கூட நல்லா தான் இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் இல்லாட்டி ஏதாச்சும் எசன்ஸ் போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம் பாருங்க எவ்வளோ டேஸ்டா இருக்குன்ட்டு நம்ம பிரெட்டோட டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க தீபாவளி அசத்துங்க தீபாவளி வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்